வணக்கம், நான் வெங்கட், மிஸ்டர் டைரக்டர்ஸ். இது உங்களுக்கான நேரம். நான் இயக்குனர் சரண் சார்கிட்ட ஆட்டோகிராஃப் பொக்கிசம் திரைப்படங்களில் உதவி இயக்குனராக வேலை பார்த்த அனுபவத்தையும், புரவி 150cc இந்த படத்தை இயக்கிய தெளிவையும் வைத்து எனக்கு தெரிந்த விஷயங்களை, சினிமாவை பற்றி எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துட்டுருக்கேன். நீங்கள் ஒரு டிஎஃப்டி படிச்சிங்கன்னா, ஒரு விஸ்காம் படிச்சிங்கன்னா, ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் சினிமாவை பற்றி படிச்சிங்கன்னா, என்ன புரிதல் என்ன தெளிவு கிடைக்குமோ அதை என்னுடைய வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க முதல் வீடியோக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா, சினிமாவை பற்றி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். சினிமாவை பற்றி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், சில இடங்கள் மட்டும் தெரியாதுன்றவங்களுக்காக தான் பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ப்ரீ ப்ரொடக்ஷன்னா என்ன, ஒரு சின்ன நிகழ்வை பற்றி எப்படி சினிமாவாக கதை எழுதுறது, ஒன்லைன் என்ன, அவுட்லைன் என்ன, சீன்ஸ் எப்படி பண்ணுறது, சாங் கம்போசிங் என்ன, பட்ஜெட் எப்படி ஒர்க் அவுட் பண்ணி ப்ரொடியூசர்கிட்ட கொடுக்குறது, டப்பிங்னா என்ன, எடிட்டிங்னா என்ன, ட்ரிம்மிங்னா என்ன, எல்லாத்துக்கும் தனித்தனி இது போட்டு வச்சுருக்கேன். அந்தந்த இது வீடியோ தேவையானவங்க போய் பார்த்துங்க. அப்புறம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க, நான் எப்போ வீடியோ அப்லோடு பண்ணாலும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். உங்களுக்கு மிக உதவியாக கண்டிப்பாக இருக்கும், அதை என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த வீடியோவை முதல் முதல்ல பார்க்குறவங்க, நீங்கள் முதல் வீடியோலேருந்து பார்த்துங்க, டவுன்லோட் போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் லைவாக பார்த்தாலும் சரி, பார்த்துட்டு உங்களுக்கு இது சினிமாவை பற்றி மிகப்பெரிய புரிதலை தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், இந்த பட்ஜெட் ஒர்க் அவுட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எடிட்டிங்கு, அந்த ட்ரிம்மிங்னா என்ன, இப்போ வந்து முழு படத்துடைய நேரத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிறது. இதற்கு முன்னால் வீடியோக்கள்லாம் பார்த்துட்ருக்கேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா வீடியோவுக்கு வரிசையாக ஒவ்வொரு நம்பராக பார்ட் ஒன்றுன்னு போட்டு வீடியோ ஒன்றில் ஆரம்பித்து வரிசையாக அப்படியே வீடியோ வந்துட்ருக்கோம். அதெல்லாம் இடையில் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கான வீடியோ அந்த இதில் தனியாக இருக்கும், சாங் கம்போசிங்கி தனியாக இப்படி தனித்தனியாக போட்டிருக்கேன், உங்களுக்கு எல்லாம் பார்த்துங்க என்னான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ எடிட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ அதுக்கப்புறம் வந்து டப்பிங் பண்ணுறது. இந்த டப்பிங் அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம். டப்பிங் என்ன அப்படின்னா, நம்ம உங்களுக்கு பரவலாக தெரிஞ்சிருக்கும், இப்போ நம்ம செல்ஃபோனில் ஷூட் பண்ணோம்னா இறைச்சலோட இதாக இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஷூட் பண்ணுறப்ப, ரோட்டில் ஷூட் பண்ணுறப்ப, இல்லை காட்டில் ஷூட் பண்ணுறப்ப, இல்லை வீட்டில் ஷூட் பண்ணுறப்ப, சிறிய டிவி சத்தம், பறவை கத்துற சத்தம், வண்டிகள் போகிற சத்தம், எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். அதில் அதை நம்ம வந்து இப்போ எடிட்டிங் பண்ணிவிட்டு அதை வந்து ரீலாக பிரிச்சுக்கணும். எனக்கு பெரிய இதாக படமாக கொண்டு போகக்கூடாது, முழு 2.5 மணி நேரத்துக்கான இதாக ஃபுட்டேஜாக கொண்டு போனால் ஒர்க் பண்ண முடியாது. அங்கே ஒர்க் பண்ண முடியாதுன்னா அந்த சிஸ்டம் வந்து ஒரு லிமிட்டு தானே, ரொம்ப ஜிபி அதிகமாக ஹேங் ஆகும் உள்ள சிஸ்டம். அதனால் ஆஃப்லைன் ஃபைலில் ரொம்ப குவாலிட்டி கம்மியாக, சின்ன எம்பி சைஸில் இருக்கிற மாதிரி குயிக் டைம் ஃபார்மெட்டில் அதை ரீல் வந்து பிரிச்சுப்பாங்க. 13 நிமிஷம், 15 நிமிஷம், 17 நிமிஷம், 18 நிமிஷம், இந்த மாதிரி 20 நிமிஷம் தாண்டாமல் ரீலை வந்து பிரிச்சுப்பாங்க. அது வந்து 8 ரீல், இப்போ 2 மணி நேரம் அப்படின்னா 8 ரீல் வரும். 2 மணி நேரம் எல்லா டைட்டில் கார்ட்லேருந்து எண்ட் கிரெடிட் வரைக்கும் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் கொண்டு போகணும். அப்போ போகிறப்ப 2 மணி நேரம், 10 நிமிஷம், 15 நிமிஷம் அப்படின்றப்போ 9 ரீல் அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டு கொண்டு போயிட்டு டப்பிங்கில் போயிட்டு நம்ம லைவ் அந்த பைலட் ட்ராக் அப்படிம்பாங்க. பைலட் ட்ராக்னா நம்ம ஸ்பாட்டில் பேசுனா அந்த கேரக்டர் பேசுனா டைலாக்கோட அந்த சத்தத்தோடு எல்லாமே இருக்கும். அதை வச்சுட்டு இப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட், அந்த படத்தில் வச்ச ஹீரோவோ ஹீரோயினோ அவங்களே சொந்த குரலும் பேசுவாங்க. சில பேர் டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு வேறு மாற்று குரலும் கொடுப்பாங்க. அப்படி வந்து பேசுகிறப்ப இப்போ இவங்க பேசின வீடியோ வந்து அந்த ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கோம். இவங்க ஹெட்செட் மாட்டிட்டு மைக்கு முன்னாடி உட்காந்தும் பேசுவாங்க, நின்றும் பேசுவாங்க, அவங்களுடைய வசதியை பொறுத்து. உட்காந்து பேசுகிறப்ப வயிறு மடங்கி இருக்கும், அந்த காற்று ஃப்ளோவாக வராது, அதனால் மைல்டாக பேசுகிற இதெல்லாம் உட்காந்து பேசிப்பாங்க. கொஞ்சம் நல்லா தெளிவாக பேசணும் அப்படின்றப்ப எந்திரிச்சு நின்று அந்த சீனுக்கான அந்த டயலாக்கு மட்டும் எந்திரிச்சு நின்றும் பேசிக்கலாம். இதெல்லாம் அந்த டப்பிங்கில் நடக்கிற நுணுக்கமான வேலை, அது இவ்வளோ டீப்பாக நம்ம இப்போ பார்க்க தேவையில்ல. இப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்துடுவாங்க, இவங்க சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஒரு ரூமில் இருப்பாங்க. சவுண்ட் இன்ஜினியர்ஸு, டைரக்டர், கோ டைரக்டர், இவங்க வந்து ஒரு ரூமில் முன்னாடி இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு டிவி இருக்கும், எல்லாம் ஒரு பெரிய கிளாஸ் போட்டிருப்பாங்க, இங்கேயும் ஒரு சின்ன மானிட்டர் ஒன்று இருக்கும், அதில் பார்த்துப்பாங்க அவங்க டப்பிங் பேசுகிறது. எனக்கு அந்த உதடு அசைகிற இடத்துக்கு கரெக்டாக அந்த இதை பிடிச்சி பேசணும்னு வைங்களேன், அந்த பால் வரப்போ கரெக்டாக மீட் ஆச்சுன்னா 4-6 போகிற மாதிரி தான், இங்கே கரெக்டாக மீட் ஆகலைன்னா அவுட் ஆகிடுற மாதிரி தான். கரெக்டாக அந்த லிப் அசைகிறப்ப என்னடி இப்படி பண்ணிட்ட அப்படி கேட்குறப்ப கரெக்டாக அந்த என்னடி இப்படி பண்ணிட்டான்ட்டு இவங்க பேசணும். அந்த சிங்கை வந்து என்ன பண்ணுவாங்க, ஆர்டிஸ்ட்டு நம்ம ஒரு டைம் ப்ளே பண்ணுங்க அப்படிம்பாங்க. ப்ளே பண்ணவுடனே அப்படியே பார்த்துட்ருப்பாங்க, இங்கேருந்து இது வரைக்கும் போயிடலாம், என்ன நீ இப்படி பண்ணிட்ட, என்னடி நீ இப்படி பண்ணிட்ட, சொன்னால் கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிற, ஆ இது வரைக்கும் போயிடலாம் அப்படின்னு சொல்லி சவுண்ட் இன்ஜினியர் சொல்லுவார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துக்கிட்டு எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துக்குவாங்க. கீழே டைம் கூட வந்துட்ருக்கோம்,
24 டக்கு டக்குன்னு போயிட்டு ஒரு செகண்டு ரெண்டு செகண்டு அந்த டைம் கோடும் பார்த்துக்குவாங்க, இல்லைன்னா அந்த லிப்பும் பார்த்துக்குவாங்க. புதுசாக வரவங்களுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பெரிய ஆர்டிஸ்ட்லாம் டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ அதை பார்த்துட்டு வருவோம், வந்த உடனே அவங்க பார்ப்பாங்க, மைக் இருக்கும், ஹெட்செட் போட்டுக்குவாங்க. இந்த ரூமில் சவுண்ட் இன்ஜினியரும் டைரக்டரும் பேசுகிறது இவருக்கு காதில் கேட்கும், அதே மாதிரி அவர் பேசுகிறது இவங்களுக்கு கேட்கும். அந்த மாதிரி செட்டப்பில் அந்த மாதிரி ஸ்பீக்கர் இதெல்லாம் வச்சு தான் அந்த டப்பிங் தியேட்டர் இருக்கும். இப்போ இவருக்கு அந்த ஸ்க்ரீனில் வந்து படம் ஓடிட்டுருக்கும், அதற்கான டைலாக் வந்து இவர் காதுக்கு போயிடும், அதை கேட்டுட்டு அப்படியே பேசுவாங்க. சில பேருக்கு அந்த சவுண்டு டிஸ்டர்பாக இருக்குது எனக்கு வேணாம் அப்படிம்பாங்க, அந்த டைலாகை மட்டும் கேட்டுட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்துட்டு பேசுவாங்க. அதே மாதிரி இங்கே வர சவுண்டு இந்த மைக்குக்கு போயிட்டு அதுவும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகும், அதனால் இந்த பைலட் ட்ராக்கை மியூட் பண்ணிவிட்டு அது பேசுகிறத வச்சு தான். இப்போ அந்த லிப்பு மட்டும் அசையும் கேட்டு என்னடி இப்படி பண்ணிட்டேன் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறேன் அப்படி சொல்லி லவர்கிட்டையோ அம்மா என் மனைவி வீட்டையோ பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி இப்படி டப்பிங் எடுப்பாங்க. இப்படி டப்பிங் எடுக்கிறது எத்தனை நாள் ஆகும், எத்தனை நாள் ஆகலாம்? இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து எத்தனை மணி நேரம், இது நாள் கணக்கு அப்படின்றத விட மணிக்கணக்கு தான். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் டப்பிங் பண்ணுறீங்களா? காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து இடையில லஞ்ச் பிரேக் இருக்கும், டீ சாப்பிடுவீங்க, ரெகுலரெலாம் பண்ண முடியாதுல்ல. அப்போ ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கூட காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 10 மணி அப்படின்றப்ப எவ்வளோ 12 மணி நேரம், அந்த 12 மணி நேரத்தில் 2 மணி நேரம் சாப்பிட டீ சாப்பிட அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போதும் அப்படின்றப்ப 10 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, டெய்லியும் 10 மணி நேரம் நீங்கள் டப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 15 நாள் இருந்தால் கூட முடிச்சிடலாம். 15 நாள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம்னா 10 நாளைக்கு 100 மணி நேரம், 15 நாளைக்கு 150 மணி நேரம் பெரிய விஷயம். டப்பிங்கை மேக்சிமம் முடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு 100 மணி நேரம் அதே வந்து போதுமானதாக இருக்கும். நான் அவ்வளோதான் பண்ணினேன், 15 நாளோ 17 நாளோ அதுலேயும் 10 மணி நேரம்லாம் ஒர்க் பண்ணல. சில நாள் ஃபுல் டே பண்ணிட்டேன், சில நாள் வேறு ஒருத்தவங்க வந்து ஆஃப் டே எடுத்துக்கிட்டாங்க, மீதி ஆஃப் டே நான் எடுத்துக்கிட்டேன், இப்படி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணேன். அப்போ நமக்கு டைம் தான், 75 மணி நேரம் 100 மணி நேரத்தில் கூட நம்ம பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து புத்திசாலித்தனமாக இதெல்லாம் யார்கிட்டையும் கற்றுக்கல, நானும் எடிட்டரும் ரீல் பிரித்து கொடுத்துறாரு. கொடுத்த உடனே டப்பிங் தியேட்டருக்கு போன உடனே காலையில் முன்னாடி போயிட்டு ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட ஒரு டப்பிங் போயிட்டுருக்கோம், நாங்கள் டப்பிங் எடுத்துகிட்ருக்கோம், வெளியே வந்து என்னுடைய அசோசியேட் டைரக்டர் என்ன பண்ணுவார், லேப்டாப்பில் படத்துடைய டோட்டல் 9 ரீல் பிரிச்சிருந்தோம், அந்த 9 ரீலும் படத்தில் வச்சுக்கிட்டோம். இப்போ படத்தில் நான் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு டப்பிங் எடுத்துகிட்டு இருந்தேன், ஹீரோ பேசிகிட்டு இருந்தார், அப்போ ஆதித்யா பேசிகிட்டு இருந்தா, அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்ப அடுத்த ஆர்டிஸ்ட்டு வர சொல்லி ப்ரோக்ராம் பண்ணி வர சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த லேப்டாப்பில் அவங்க பேசின இதை போட்டு காமிப்பேன். அவங்க பார்த்த உடனே ஓ இதுதான் பேச போகிறோன்றது ஒரு 1/2 hour ரெடி ஆகிடுவாங்க. இப்போ வந்த உடனே உள்ள டப்பிங் டக்குன்னு பேசுவாங்க. இந்த மாதிரி எனக்கு அந்த டைமில் ஒரு ஐடியாஸ் வந்துச்சு, இந்த மாதிரி பண்ணனா கொஞ்சம் டைம் மிச்சமாகும், டைம் மிச்சமானால் நமக்கு டப்பிங் தியேட்டரில் அந்த பணம் கொஞ்சம் மிச்சமாகும்னு சொல்லிட்டு இதை நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டேன். இது லேப்டாப்பில் என்னுடைய படம் 9 ரீல் இது பண்ணிட்டேன். அந்த ஆர்டிஸ்ட்டு இப்போ ஹீரோ பேசி முடிச்சுட்டு போனோன்னா ஒருத்தர் கண்டிப்பாக பேசிகிட்டே இருக்க முடியாது, வாய்ஸ் உடஞ்சிரும், பிரேக் ஆகிடும். அதனால் ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் பேசிவிட்டு அவங்கள போயிட்டு இப்போ அடுத்த ஆர்டிஸ்ட் வந்து பேசுவாங்க. அடுத்த ஆர்டிஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப அடுத்த ஆர்டிஸ்ட்டுக்கு ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதே ஒரு கலை, கரெக்டாக பண்ணணும். முன்னாடி வந்து அவங்கள உட்கார வச்சுட்டு இருக்கக்கூடாது, லேட் ஆச்சுன்னா 1/2 hour நம்ம சும்மாவும் உட்காந்துருக்கக்கூடாது, கரெக்டாக டைம் இது பண்ணணும். இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, அடுத்த ஆர்டிஸ்ட் வருவாங்க. இப்போ நானும் கோ டைரக்டரும் சவுண்ட் இன்ஜினியரும் உட்காந்து வாய்ஸ் எடுத்துகிட்டு இருப்போம், அசோசியேட் டைரக்டர் வெளியே அடுத்த ஆர்டிஸ்ட்டுக்கு லேப்டாப்பில் போட்டு காமிச்சு அவர் பேசின சீனு எங்கெங்கே வருதுன்ட்டு இது பேப்பர்லேயும் எழுதி வச்சுருப்போம். ஃபஸ்ட் ரீலில் இவருக்கு எந்த இடத்துல வருது அந்த டைம் கோடெல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்போம். அப்போ தான் வந்து நம்ம வேகமாக வேலை பார்க்க முடியும், அங்கே போயிட்டு ஒவ்வொன்றா தொலைகிட்டு இருக்க முடியாது. 15 நிமிஷம் இருக்குது ஃபஸ்ட் ரீலில், அந்த 15 நிமிஷத்தில் இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு எந்தெந்த நிமிஷத்தில் எந்தெந்த 3வது நிமிஷத்தில் ஒரு சீன் வருது, 7வது நிமிஷத்தில் இப்படி எல்லாம் பேப்பர் ஒர்க் பண்ணாதான் டப்பிங் தியேட்டரில் சீக்கிரம் வேலை நடக்கும். 70 மணி நேரம் 80 மணி நேரம் 90 மணி நேரத்துக்குள்ளே டோட்டல் படத்துக்கான டப்பிங் எடுக்க முடியும். அதே மாதிரி முன்னாடி ஒரு ஆர்டிஸ்ட்டாக இதெல்லாம் நான் எங்கேயும் கற்றுக்கல, எனக்கு தேவை இது கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதாவது ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டு உள்ள டப்பிங் பேசிகிட்டு இருக்கப்போ லேப்டாப்பில் பார்த்து அவங்களுடைய போர்ஷன் கேட்டுக்கிட்டு உடனே வந்து பேசினாங்க, இது எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு, நீங்களும் அது தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் டப்பிங்கை மிச்சப்படுத்துறது. நான் 15லேருந்து 17 நாள் தான் பண்ணதான்னு நினைக்கிறேன், ரொம்ப குயிக்காகவே முடிச்சிட்டேன். இதுதான் இது டப்பிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ட்ரிம்மிங் பண்ணுறது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இந்த டப்பிங்காக நமக்கு என்ன செலவாகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோயின் பேசுகிறவங்க மீனான்னு சொல்லிட்டு லக்ஷ்மி மேனன்கெல்லாம் கும்கியில் இதிலெல்லாம் லக்ஷ்மி மேனனுக்கு பேசுகிறவங்க மீனான்ட்டு பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, காதல் படம் தான் அவங்களுக்கு சந்தியாவுக்கு பேசுனாங்க, அவங்க தான் மகிமாவுக்கு டப்பிங் கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய தொகை சம்பளம் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ டப்பிங்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 15-17 நாள் எடுக்கிறீங்க, 20 நாள் எடுக்கிறீங்கன்னா அங்கே ஃபுட்டு செலவு, அவங்க வந்து போனால் அவங்களுக்கு அந்த பெட்ரோல் செலவுகள்லாம் கன்வீனியன்ஸ்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காசு தரணும். இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுகள்லாம் வரப்போ நமக்கு அந்த டப்பிங் தியேட்டருக்கான பேக்கேஜாக நான் பேசிக்கிட்டேன், 75,000-80,000 அப்படின்னு பேசிக்கலாம். இல்லை 1 ஹவருக்கு 600-700 ரூபான்னு கேட்பாங்க. இது வந்து நமக்கு எப்படி வசதியோ, நமக்கு பட்ஜெட் எது இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்து கணக்கு போட்டு தான் ஒரு நாளைக்கு நம்ம 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறோம், நமக்கு 100 மணி நேரத்தில் முடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹவர்ஸில் பேசிக்கிறேன், எனக்கு ஹவர்ஸ் கொடுங்கன்ட்டும் 1 மணி நேரத்துக்கு 600 ரூபா அப்படி பேசணும் அப்படின்னா 10 மணி நேரத்துக்கு 6000 ரூபா, 100 மணி நேரத்துக்கு 60,000 ரூபா அப்படியும் பேசிக்கலாம். 60,000 பேசுனா சவுண்ட் இன்ஜினியருக்கு தனியாக டெய்லி 500 ரூபா நம்ம கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ 20 நாளைக்கு 500 ரூபானா 10 நாளைக்கு 5000 ரூபா, 20 நாளைக்கு 10,000 ரூபா, அதுக்கு ஒரு 10-70. அப்புறம் அங்கே ஃபுட்டு அதுக்கெல்லாம் நம்ம தான் செலவு பண்ணணும். இப்படியெல்லாம் கணக்கு போட்டு எது அதிக வருது எது கம்மி வருதுன்ட்டு தெளிவாகிட்டு இதுக்கெல்லாம் மேனேஜர் சப்போர்ட் பண்ணுவார், ப்ரொடக்ஷன் மேனேஜர் சப்போர்ட் பண்ணுவார், கோடைரக்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பார், அவர்கிட்ட கேட்டுக்கலாம். எல்லாம் கேட்டு முடிச்சு பட்ஜெட் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு பேக்கேஜாக பேசிக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணிவிட்டு இத்தனை நாளில் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சப்போர்ட் ஆர்டிஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஹீரோ ஃப்ரெண்டு, ஹீரோயின் ஃப்ரெண்டு, அவங்க வாய்ஸ் அது இதெல்லாம் பேசி அதை பொறுத்து அந்த பேசுகிற வாய்ஸை பொறுத்து 1.5 லட்சம், 1.75 லட்சம், எனக்கு 1.75 லட்சம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல, தெரிஞ்சாலும் சொல்ல முடியாது, அது தவறில்லை ஆகிடும். அந்த ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் டப்பிங் செலவுக்கு நீங்கள் ஒதுக்கிற வேண்டியது தான், அதுக்குள்ளேயே முடிஞ்சிடலாம், சில பேருக்கு 1.5 லட்சத்துலேயும் முடியலாம். ஆனால் எவ்வளோ நீங்கள் வந்து பணம் மிச்சமாகுது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மைக்கில் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. மைக்குடைய குவாலிட்டி பொறுத்து, அந்த சவுண்ட் கார்டுடைய குவாலிட்டி பொறுத்து டப்பிங்குடைய அந்த இது வந்து டப்பிங் பேசுகிறதுடைய அந்த வாய்ஸுடைய கிளாரிட்டி நமக்கு நல்லாயிருக்கும். சும்மா வந்து 1 மணி நேரத்துக்கு 300 ரூபா வாங்குறவங்க கூட இருப்பாங்க, அங்கே போய் பேசுனீங்க அப்படின்னா மைக்கு ரொம்ப கம்மி, விலை கம்மியான தகுதி குறைவான மைக்காக இருக்கும், அது குவாலிட்டி நல்லா இருக்காது. அதில் பேசி வாய்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ப்ளோ கட்டர்னு அந்த காற்றெல்லாம் கட் பண்ணுறதுக்கான இது இருக்குது, நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம அது பணம் குறைவாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க, அங்கே போய் பார்த்தா நிறையா ட்ராபேக் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் செலவு ரொம்பையும் பெருசாக போகலை அப்படின்னாலும் ஒரு நல்ல பெரிய தரம் இல்லைனாலும் ரொம்ப குறைவான தரம் இல்லாமல் ஒரு நல்ல தரத்தோடு இருக்கிற டப்பிங் தியேட்டர் பார்த்து எடுக்கிறப்ப நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துடும். இதுதான் வந்து டப்பிங்கில் நடக்கிற ப்ரொசீஜர். டப்பிங் ஏஜென்ட்டுன்னு சொல்லி ஒருத்தவங்க வந்துடுவாங்க, அந்த டப்பிங் யூனியனில் அவங்க மெம்பராக இருப்பாங்க, அது அவங்க ஏதோ ஒரு ஏஜென்ட்டு நம்ம அந்த இதை கொடுத்து தான் ஆகணும். அந்த டப்பிங் ஏஜென்ட்டு நம்ம எந்தெந்த வாய்ஸ் தேவைப்படுது, எத்தனை வயசு உள்ள நபர் வேணுன்றத நம்ம லிஸ்ட் எடுத்து நம்ம கோட் எடுத்து நம்மெல்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்தோடனே அவங்க அந்தந்த ஆளை வர சொல்லிடுவாங்க. நமக்கு அந்த வாய்ஸ் 20 பேர், 30 பேர், 10 பேர், 40 பேர்னு வந்துக்கிட்டே இருப்பாங்க, ஒவ்வொருத்தரையாக பேச வச்சு நம்ம தான் டைரக்டர் தான் வாய்ஸை செலக்ட் பண்ணணும், கோ டைரக்டர் கூட சப்போர்ட் பண்ணுவார், அதெல்லாம் டீம் வச்சு ஓ இது ஹீரோ ஃப்ரெண்டுக்கு சரியாக இருக்கும், இது வந்து ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு சரியாக இருக்கும், இது வந்து அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு சரியாக இருக்கும், இது போலீஸ் கேரக்டர் சரியாக இருக்கும், இப்போ நம்ம தான் செலக்ட் பண்ணணும், செலக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நாள் ப்ரோக்ராம் சொல்லி வர சொல்லணும். நிறைய வேலைகள் இருக்குது, பார்த்தா பயமாக இருக்கும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, பழக பழக அது வந்து ஈஸியாகிடும்னு வைங்களா. ஓகே, இதை பற்றி மறுபடியும் அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, இணைந்திருப்போம், ஒன்று பெற்று வெற்றி பெறுவோம். நன்றி நண்பர்களே, தம்பிகளே வணக்கம்.